அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல். பிளவுஸுக்கு தைச்சு முடிச்சுட்டு நம்ம ஹூக் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஹூக் வந்து நம்ம மூணு விதமாக வைக்கலாம். அது எப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இன்றைய சிந்தனை என்னன்னு பார்க்கலாங்களா? போலியாக பேசுவதும் பிடிக்காது, பொய்யாக பேசுவதும் பிடிக்காது, நான் நானாகவே இருப்பதாலோ என்னவோ என்னையும் சிலருக்கு பிடிக்காது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மூணு விதமான ஹூக் வச்சு நான் உங்களுக்கு காமிக்க போறேங்க. அது உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி ஹூக்க நீங்க வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம ஹூக் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு சென்டர்ல ஒன்னு, இந்த சென்டர்ல ரெண்டும், மேல ஒன்னு கீழே ஒண்ணுமா அஞ்சு இடத்துல மார்க் பண்ணிருக்கோம். இப்ப மூணு மெத்தட்ல ஹூக் எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப இது ப்ளூ கலர் பிளவுஸ்ல நான் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் நூல் தான் எடுத்திருக்கேன், கான்ட்ராஸ்ட் கலர் நூல் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த தையலோட டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கறக்காக. இப்ப இங்க ரெண்டு நூல் எடுத்திருக்கிறேங்க. இப்ப எடுத்து அப்படியே கோர்த்திருக்கேன். இப்ப இது நாலு வரியா பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க முடி போட்டுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் டைப் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேங்க. இப்ப இந்த மாதிரி கொக்கி எடுத்துக்கலாம். இப்ப கொக்கி எடுத்து பாருங்க, இங்க நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ணதுக்கு கொஞ்சம் முன்னாடி, நீங்க கடைசி வரைக்கும் வைக்க கூடாது, கொஞ்சம் முன்னாடி பாருங்க, கொஞ்சம் இந்த அளவு கேப் இருக்கட்டும், இந்த அளவு வச்சு இப்படி இந்த விரல பெரு விரல இப்படி பிடிச்சுக்கோங்க. இப்ப பெரு விரல் இப்படி பிடிச்சு இதையும் இதையும் இப்படி பின்னாடி இந்த ரெண்டு விரல்ல இப்படி பிடிச்சுக்கோங்க. இது கரெக்ட் பண்ணிக்கலாம். ஊசி எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட்ல கோர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப இங்க குத்தி எடுத்துக்கோங்க. இது குத்தி இதுக்குள்ள கொண்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்ப முதல் டைப் வந்து சும்மா அப்படியே நம்ம சுத்தி சுத்தி கொண்டு வந்துடலாங்க. இப்படியே இங்க குத்தி உள்ள குத்தி அப்படியே பக்கம் பக்கமா இழுத்துட்டு வந்துருவோம். இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க நடுவுல. இப்ப இந்த ஹூ கூட இந்த செகண்ட் ரவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த எண்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரவுண்டும் தைச்சிட்டோம். இப்ப நூல் இந்த சைடு தான் முடியுது, அதனால இங்க இருந்து இப்படியே கீழே குத்திக்கோங்க. இப்ப இந்த கொக்கி இருக்கிற இடத்துக்கு நம்ம குத்திக்கலாம். பாருங்க இப்படி கீழே குத்திக்கோங்க. நீங்க குத்தும் போது பாருங்க, நூல் இந்த பக்கம் அதிகமாக தெரியாத மாதிரி குத்திக்கணும், இல்லைன்னா வெளிப்பக்கமாக அசிங்கமாக தெரியும். மேலால் குத்திக்கோங்க. குத்தி இங்கே நல்லா பாருங்க, இங்கே ஊசி பிடிச்சிட்டு நல்லா இப்படி கீழே இங்கே பக்கத்தில் கொண்டு வந்து அப்புறமா இழுங்க. இப்போ இந்த சைடு இருக்கிற நூலை இங்கே பிடிச்சி அப்படியே இந்த கொக்கிக்கு கீழே கொண்டு வந்து திருப்பியும் எடுங்க. இப்போ இது மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் குத்தி எடுத்துக்குவோம். கடைசியில் இங்கே கீழே அதே மாதிரி கொண்டு வந்து இங்கே குத்திட்டு இந்த நூலை எடுத்து இப்போ ஊசி மேலே இப்படி ரெண்டு மூணு டைம் சுற்றிக்கோங்க. சுற்றி இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே இப்படி தைச்சிருவோம். திருப்பி இந்த கொக்கிக்கு மேலே இப்படி கொண்டு வந்து இப்போ இந்த சைடு இருந்து ஒரு குத்து குத்தி இப்படி எடுத்துடலாங்க. இப்போ இது இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நூல் கட்டாகவே ஆகாதுங்க. இப்போ இது ஒரு மெத்தடு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மெத்தடு தைக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு தையல் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக வேற கலர் நூல் எடுத்துருக்குறேங்க. இப்போ அது ஸ்டார்ட் பண்ண மாதிரி இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம அப்போ இது வந்து அப்படியே டைரெக்டாக குத்துணும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை இப்படி இருக்கட்டும், இந்த பெருவிரல் இப்படி கீழே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஊசியை குத்துங்க. குத்தி எடுத்துட்டு இந்த நூல் வந்து இந்த ஊசிக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அப்படியே குத்தி எடுத்துக்கலாம். நீங்க ஒவ்வொரு தையல் போடும்போது இந்த ஊசியை இப்படி பெருவிரல பிடிச்சிக்கோங்க. ஒரு குத்து குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த ஊசி பின்னாடி இந்த நூல் வரணும். இப்படி எடுத்து தைங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. பாருங்க உங்களுக்கு தையல் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு?
இப்போ அதே மாதிரி தான் இங்கே முடிஞ்சிச்சு. அப்போ இந்த சைடே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இப்படி எடுத்துக்கோங்க. திருப்பி இந்த பெருவிரலில் இப்படியே இந்த நூலை இப்படி பின்னாடி திருப்பி பிடிச்சிக்கோங்க. இப்போ திருப்பி இங்கே குத்திட்டு ஊசிக்குள்ளே பாருங்கள், இந்த நூலுக்குள்ளே ஊசி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இப்படி வரும். அப்படியே இந்த பெருவிரல் இப்படி தள்ளிட்டு இப்படி பிடிச்சி இங்கே பக்கத்துலேயே குத்திட்டு வாங்க. இங்கே நூல் இழுக்கும் போது மட்டும் இங்கே பக்கத்தில் கை கொண்டு வந்து இழுத்துக்கோங்க. நாலு தடவை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. அப்புறம் நாட் போட்டுக்கலாம். இப்போ கடைசி நாட் வந்து இதே மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. குத்தி எடுத்துட்டு இந்த நூலை ஒரு ரெண்டு மூணு தடவை இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றி அப்படியே எடுத்துட்டு இந்த நூல் எல்லாமே ஊசி கடியில் போகிற மாதிரி அப்படியே இழுத்துருங்க. நல்லா இந்த இடத்துக்கு நூலை தள்ளி விட்டு இழுத்துக்கோங்க. இந்த சைடு கொண்டு வந்துடுங்க நூலை. உங்களுக்கு எப்படி நாட் போடணுமோ அந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ தேர்டு மெத்தடு எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு குண்டான ஒரு ஊசி இருக்கு. இங்கே வந்து பாருங்க, இந்த தடிமனாக இருக்கும், இவ்வளோ நீளந்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு ஊசி இருக்குங்க. அந்த ஊசி ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடியுங்க. இப்போ நீங்கள் கொக்கி வைக்கிற இடத்துக்கு இது இப்படி பிடிச்சிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு பாருங்கள், இந்த அளவு கேப் இருந்தால் போதும். இப்படி குத்திட்டு நல்லா இங்கே கொஞ்சம் ஒரு 2 தேய் தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்துருங்க வெளியில். இப்போ பாருங்கள் இந்த கொக்கி எடுத்துக்கலாம். இந்த கொக்கி எடுத்து அப்படியே திருப்பிக்குவாங்க, தலைகீழாக கொண்டு வந்துடுங்க. கொக்கியை கொண்டு வந்து இந்த பாருங்கள் இது இருக்குது பாருங்கள், இது இப்படியே இது மாட்டணும். இந்த நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி மாட்டணும் பாருங்கள். இப்போ இப்படி வந்துடுச்சு. இதையே அப்படியே இப்படி உள்ட்டாவோ இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு இப்போ பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு எங்கேயும் நகராது, கீழேயும் விழுகாது. இப்போ நீங்கள் இங்கே ரெண்டு பக்கம் மட்டும் தைச்சா போதும். முடிஞ்ச வரைக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப லாங் லைஃபாக நிற்குங்க. பாருங்கள் இப்படி போட்டுட்டு இது இப்படியே கொண்டு வந்துட்டு இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுங்கிறது. இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தையல் வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும், பிரிஞ்சு வராமையும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் நூலை உள்ளே விட்டு எடுக்கிற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு குத்து குத்திட்டு இப்படி நூலை எடுத்து ஊசிக்கு பின்னாடி போட்டு அப்படி கூட தைச்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் இங்கேயே நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ 3 மெத்தட்லேயும் உங்களுக்கு கொக்கி தைச்சு காமிச்சாச்சு. இந்த 3 மெத்தட்லேயுமே எது உங்களுக்கு ஈஸியாக தோணுதோ நீங்கள் அந்த மெத்தடில் தைச்சிட்டு வாங்க. தையல் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல்ங்கிற ஆப்ஷனும் தெரியும் உங்களுக்கு, அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க. இந்த ஈஸியான மெத்தடுலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ளவுஸை ஈஸியாக தைச்சுக்கலாங்க. நீங்கள் வெளியில் கடைக்கு போனால் ஒரு ப்ளவுஸ் குறைஞ்சது இப்போ மினிமமே 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் 250 ரூபா 300 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் ப்ளவுஸை நீங்களே போட்டு பார்த்துட்டு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம். அதனால எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸுகளை தெரிவியுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.